ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ் உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் நண்பா, இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? தென் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும், சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு எப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து 4 மாதம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வீடியோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு, இது 5வது மாதம், சரிங்களா? 5வது மாதத்தில் 5 டேஸ்க்கு நம்ம கிளாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு விட்டு வந்துட்டோம், ஓகேவா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆட்ஸன்ஸுடைய ரிப்போர்ட் பாருங்கள். டுடே டாலர் பாருங்கள், 0.0 இருக்கா? ரீசன் என்னென்னா, ஏன்னா எப்பவுமே நம்ம 11:40 தென் 45 இந்தமாரி டைமில் தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணோம், சரிங்களா? தென் ஆட்ஸன்ஸில் பக்கு போயிட்டு இருந்தது, அது இல்லாமல் ஃபோனும் சார்ஜ் இல்லை, சம் டெத் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாமே அதே டைமில் வீடியோ எடுத்து 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 போர் அடிச்சிருச்சு எனக்கும். அதனால் சரி, எப்படி சொல்கிறதுனா, 1 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து ரொம்ப நல்லாவே புஷ் ஆகிருக்கும். எல்லார் வெப்சைட்டுக்குமே அந்த காலையில் டைம்னா நல்லாவே பேஜ் ஆர்பிஎம் சிபிசி புஷ்ஷாக இருக்கும். அது காட்டலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இந்த டைமுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். ஆனால் பட் நமக்கு பாருங்கள், பேஜ் வியூஸ் தான் வந்திருக்கு, ஆட் கிளிக் எதுவுமே நடக்கலை. ஆட் கிளிக் ஏதாவது ஒன்றாச்சுன்னு இருந்ததாக தான் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி காமிச்சிருக்கோம், சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி எஸ்டிடே அமௌண்ட்டு பாருங்கள், $58.91 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? அதாவது இப்போ என்ன, ஜஸ்ட் 2 மணி ஆகுதா, இன்னும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தது இது தான், ஓகேங்களா? திருதுங்களா, $58.91 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் 7 டேஸில் $469.69 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா $374.66 வந்து நமக்கு இந்த மாதம் மட்டும் டோட்டலாக இருக்குது, சரிங்களா? தென் பேலன்ஸில் பாருங்கள், $559.08 வந்து இருக்குது. நண்பா, இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னா, கரெக்டாக 21வது வந்து நமக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து நம்ம பேங்க்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. 21வது 25வது வரைக்கும், அதாவது 5 டேஸில் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து இந்தியன் கரன்சியில் மாறி ஏறிடும், சரிங்களா? தென் அது உங்களோட பேங்க்கு பிரான்ச்சு பொறுத்து 1 or 2 டேஸ் டைம் டிலேவும் ஆகலாம், ஓகேங்களா? சரி, அது போக நம்ம லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வித்ட்ரா பண்ணோன்னா, அடியில் இருக்கு பாருங்கள், $141.85 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணோம். இதுக்கு முன்னாடி வந்து $850 மேலே நம்ம வித்ட்ரா பண்ணோம், சரிங்களா? தென் நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரே வீடியோ கூட மிஸ் ஆகிருக்காது, உங்களுக்கு 4 மந்த்துக்கான வீடியோவும் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரு அதாவது 1 hour or 2 videos மேலே நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே ஒரு வெப்சைட்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும், சரியா? சரி, இதில் மெயின் ஏரியா என்னென்னா, இப்போது எஸ்டர்டே இந்த $58.91 வந்துச்சு இல்லையா, அது வந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு பார்ப்போம். தென் பேஜ் வியூஸில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு நான் எஸ்டர்டே ரிப்போர்ட் வந்து எல்லாத்தையும் மாற்றுறேன், பேஜ் வியூஸ் வந்துருட்டும், அதே சமயத்தில் நமக்கு கண்ட்ரியும் ஓகே வந்துடுச்சா? தென் அதுக்கு முன்னாடி இப்போ டுடேவில் பாருங்கள், நமக்கு வந்து 00 தான் இருக்குது. நிறைய பேர் வந்து நமக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து எப்படி சொல்கிறது, ஆர்கானிக்காக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக கேட்பீங்க. டைம் பாருங்கள், 2:58 ஆகுது, அதாவது 3 மணி அப்போதுலாம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் பாருங்கள், நமக்கு இந்தியா, ஜெர்மனி, அடுத்து வந்து யுனைடெட் அரேபி, அதே போல் யுனைடெட் இதெல்லாம் பாருங்களேன். அதாவது நமக்கு பேஜ் யூஸ் இருக்குது, இந்தியாவிலேருந்து 24 பேர், ஜெர்மனிலேருந்து 3 பேர், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 1 வந்திருக்கிறாங்க, அதே போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரேபியாவிலேருந்து 10 வந்திருக்காங்க. இதெல்லாம் ஆர்கானிக்காக வருது. இப்போ தெரியுதுங்களா நான் என்ன ஏன் சொல்ல வர்றேன்னு? ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது வந்து உண்மையாகவே ஒரு சைட்டுக்கு ஆர்கானிக்காக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்க. பட் இந்தமாரி இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? ஆர்கானிக்காக வரவே தான் நமக்கு வந்து ஆடுகளுக்கு நடக்குது, ரெவன்யூமே நல்லாவே கிடைக்குது, சரிங்களா? சரி, இப்போ நம்ம ரிப்போர்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த $58.91 வந்துச்சு இல்லையா, அது வந்து எந்த வெப்சைட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் எல்லா வீடியோவிலையுமே நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் நேம்னா காமிச்சிருப்பேன், அது இல்லாமல் சொல்லியிருக்கேன், சரிங்களா? சைடுடைய நேம் வந்து MrFood.com. மறுபடியும் சொல்கிறேன், சைடுடைய நேம் வந்து MrFood.com. கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய சைட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன்,
ஒன் டைம் போய் வெப்சைட் போய் விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ வந்துருச்சா? இப்போ பாருங்கள், நான் mrfool.com சொன்னேன் இல்லையா, தெரியுதுங்களா? mrfool.com வந்து லாஸ்ட் 7 டேஸில் வந்திருக்க ரெவன்யூ பாருங்கள், $469.69 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்கிறது பிளாகர், சரிங்களா? இது ஒரு சப்டமேன். சரி, இப்போ கன்ஃபார்மாக பண்ணிக்கு வந்து பாருங்கள், $469.67 இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே மேலே பார்த்தாச்சுன்னா அங்கே பாருங்கள் $469.69. கீழே இங்கே பார்த்தீங்களா, சேமாக மேட்ச் ஆகுதா? இங்கே இருக்கிற லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் பாருங்கள், $469.69 இருக்கா? அதேமாரி கீழே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டொமைனில் லாஸ்ட் 7 டேஸ் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போம். mrfool.com லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள், இங்கே அப்படியே தெரியுதுங்களா, $469.69 வந்திருக்கா. இப்போ நான் காட்டு ரிப்போர்ட் வந்து 100% ஒரிஜினலாக இருக்குதுன்னு ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன், சரியா? சரி, அது போக சைடோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், தெரியுதுங்களா? நான் எவ்வளோ ஆடு வச்சுருக்கேன், எந்தெந்த ஆடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, தென் எவ்வளோ நாள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கிராஃப் டீட்டெயில் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தென் அது போக முக்கியமாக உங்கள்கிட்ட காட்ட விரும்புறது என்னென்னா, இந்த கண்ட்ரிஸ் பாருங்கள், இது சும்மா லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட். அதெல்லாம் எப்பவுமே ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடாது, நீங்கள் கவனிக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து போன மாதத்துடைய லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட் வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கும், சரிங்களா? இந்த மாதத்துடைய ஒரிஜினல் டேட்டா வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மொதல் 7 நாள் வந்து நீங்கள் விட்டுட்டு 8ஆம் தேதியிலேருந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மந்த்துக்கான ரிப்போர்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? சும்மா ஓரளவுக்கு ஓவரலாக பார்த்துக்கோங்க, இந்த லாஸ்ட் 7 டேஸில் யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு $444.04 வந்து கிடச்சிருக்கு. யூனிவர்சிட்டி கிங்டம்லேருந்து $13.73, தம் இந்தியாவிலேருந்து $7.92 வந்து கிடச்சிருக்கு. சிங்கப்பூர்லேருந்து பாருங்கள், $2.40 வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்க யூனிவர்சிட்டியில் $1.17, சரிங்களா? தென் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க இந்த கிராஃபும் பாருங்கள், சேம் தெரியுதுங்களா? ஓரளவுக்கு பாருங்க நண்பா, ஏன்னா இந்த மாரி யாரும் இவ்வளோ டைமில் அன் டைமில் வீடியோ ஷூட் பண்ணி எப்படி சொல்கிறது, யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தர் ஒரு டொமைன் நேம் காட்டுறதுக்கே வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க, சரிங்களா? ஆனால் நான் என்ன தான் இதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வீடியோ போகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு வரக்கூடிய டிராஃபிக் உங்கள் வெப்சைட்டுக்கு வருதுன்னா உங்களால் இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து எடுக்க முடியும். 1000 பேர் ஒரு வெப்சைட்டுக்கு வராங்கன்னா உங்களுக்கு, இப்போ எனக்கு ஒரு நாளுக்கு வந்து $58 $100 வருதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் வரும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஐசிபிசி இருக்கக்கூடிய போஸ்ட்டு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? தென் இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு லக்னு சொல்லணும் உங்களுக்கு, ஏன்னா இது எல்லா சோர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன், பெய்டு சர்வீஸாக, சரிங்களா? அதாவது ஹோஸ்டிங் டொமைன் வித் கண்டென்ட் ரைட்டிங் எழுதி நானே வெப்சைட்டில் போஸ்ட் போட்டு அப்ரூவல் வாங்கி கொடுக்குற வரைக்குமே எல்லாமே என்னோடய சோர்ஸ் தான். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கை பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஒரு போஸ்ட் வந்து 130, அதாவது ₹130, சரிங்களா? இது வந்து அப்ரூவல் கண்டென்ட் தனி, தென் ஐசிபிசி கண்டென்ட்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது, சரிங்களா? எல்லா போஸ்ட்டுமே வந்து 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும், சரிங்களா? தென் நான் உங்களுக்கு போஸ்ட் ஆர்டிக்கல் ரைட் பண்ணி தரும்போது எஸ்இஓ பண்ணி தான் கொடுப்பேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருக்கிற கண்டென்ட் வந்து அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதிகமானது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதில் எங்கேயாச்சும் இடையில ஒரு 3 போட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணி ஃபோட்டோவுக்கான எஸ்இஓ பண்ணால் மட்டும். தென் வேறு என்ன சொல்கிறது, சரி நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். அது போக இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணிக்க தெரியும், பட் எனக்கு ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் தாங்க அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் 100 கீவேர்ட்ஸ் வந்து 250 வரும், ஐசிபிசியில் இருக்கிறது ஜஸ்ட் வந்து 500க்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், சரிங்களா? அது இல்லாமல் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தாச்சுன்னா, நான் வந்து வெப்சைட்டுக்கு வந்து பேக் லிங்க் வந்து கொடுத்துட்ருக்கேன்பா, அதாவது 2000 பேக் லிங்க்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? பேக் லிங்க்கும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது போக உங்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க அப்படின்னா, யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும், தென் வாட்ச் அவர் இருந்திருக்காது, இல்லைனா வாட்ச் அவர் இருந்திருக்கும் சப்ஸ்கிரைபர் இருந்திருக்காது, சரிங்களா? அதுபோல் எதனால் ஏகப்பட்டது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபரும் அவைலபிள் இருக்குது, தென் வாட்ச் அவரும் அவைலபிள் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம வந்து பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பெய்ட் பெஸ்ட் சர்வீஸாக, ஓகேங்களா? உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வேணாலும் வாங்க, அல்லது வாட்ச் அவர் வேணாலும் வாங்க, நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன்,
குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான எனி டவுட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுவேன், சரிங்களா? தென் அது போக நம்மக்கிட்ட நிறைய கோட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் எஸ்இஓ கோட்ஸ்னால் என்ன, ஒரு வெப்சைட் எப்படி ரேங்கிங் பண்ணுறது, ஒரு போஸ்ட் எப்படி போடணும், தென் அதை எப்படி சீக்கிரமாக ரேங்கிங் கொண்டு வந்து எப்படி நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்கணும், இப்போ எனக்கு வருது இல்லையா அது போல் எப்படி நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்கணும்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இப்போ ஆட்சன்ஸ் லோடிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுபோல் அது அப்படி ஆட்சன்ஸ் லோடிங்னா என்ன, அது ஏன் பண்ணுறாங்க, அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன, அதில் எப்படி இருக்கிற நன்மைகள் தீமைகள்ன்ற மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து பிரித்து நிறைய கோட்ஸ் அவைலபிள் இருக்குது, சரிங்களா? அதனால் இந்த உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, டெலாரம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல முடியும், சரிங்களா? எல்லாத்தையுமே என்னால் வந்து ஓப்பனாக யூடியூப்லேயே சொல்ல முடியாது நண்பா, ஒரு சில விஷயங்களை வந்து இன்டெரக்டாக தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா கம்யூனிட்டி கலன் ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க, அதனால் என்னால் சொல்ல முடியாது, ஓகேவா? சரி, இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போது $58.91 வந்து நமக்கு எஸ்டியாக வந்திருக்கு இல்லையா, இப்போது அது வந்து டீப்பாக பார்ப்போம். இப்போ பேஜ் யூஸ் பாருங்கள், 1090 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? இது வந்து எஸ்டிடேனா, ஏன்னா நம்ம வந்து டுடே டே ரிப்போர்ட்டு தான் நம்ம நைட்டு 11:45 மேலே எடுப்போம். வந்து எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட 4 மாதமாகவே இப்படி தான் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். சார் தென் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எடுத்து சைடோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம் தான் இந்த டைமில் வந்து எடுத்துகிட்ருக்கோம், சரிங்களா? சரி, இப்போது பேஜ் யூஸ் பாருங்கள், 1090 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1090 பேர் வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணதால் $58.91 வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் இப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஆனால் உண்மைக்கும் அப்படி கிடையாது. அதாவது பிக்னஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ இவர் சைட்டுக்கு 1000 பேர் வந்திருக்கிறாங்க, அதனால் நமக்கு இவருக்கு $58 வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க. ஆனால் உண்மைக்குமே அப்படி கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு இருக்கா, இந்த 76 போட்டிருக்குல்ல, அது ஏன் வந்திருக்குன்னா, இப்போ வந்து பொதுவாக நீங்கள் வெப்சைட் அப்ரூவல் வாங்கியிருந்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வராது. ஆனால் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போது நம்ம வெப்சைட்டில் காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்போ 1090 பேரில் 76 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, அந்த விளம்பரத்தை வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அதனால நமக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $58.91 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, அப்போது நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்தால் காசு வராதா, ஆடு கிளிக் நடத்தாதான் காசு வருமானா? ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம வெப்சைட்டுக்கு என்ன தான் 1000 பேர் வந்தாலும் சரி, அல்லது ஒரே நாளில் 10,000 பேர் வந்தாலும் சரி, தென் ஏன் அதை விட 100,000 பேர் வந்தாலுமே சரி நண்பா, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ரெவன்யூ வரும். இதுதான் கூகுள் ஆட்சன்ஸோடைய நிலம். இதுதான் இது வந்து யூடியூபுக்கு வந்து பொருந்தாது, வெப்சைட்டுக்கு மட்டும்தான் அது காமனாக இருக்கும், எல்லார வெப்சைட்டுக்குமே இது காமனாக தான் இருக்கும், சரிங்களா? தென் அது போக பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க, $54.24 வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் இருக்கு, தென் சிபிசி 0.78 இருக்கு. இதே காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லுவான். இப்போ காஸ்ட் ஃபார் கிளிக்னா, நான் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து இப்போ எக்ஸாம் எடுத்துக்கிட்டா, ஒரு விசிட்டர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா $54.24 வந்து கிடைக்கும். ஆனால் சிபிசி பாருங்க, அந்த கீவேர்ட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னா 0.78 cents. அப்போது ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா 78 cents வந்து கம்பல்சரி கிடைக்கும். இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போது என் வெப்சைட்டுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ வரதுக்கான மெயின் டிசன்னா, நான் வந்து 1000 மேற்பட்ட போஸ்ட் வந்து யூஎஸ் யூகே ஜெர்மனி கிட்டத்தட்ட இதுபோல் 13 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நான் வந்து போஸ்ட் போட்டு அந்தந்த கண்ட்ரியில் அந்தந்த கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? இதில் ஒரு மெயின் டிசன் என்னென்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் இருந்து எனக்கு ரெவன்யூவே வரல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் மட்டும் வாங்கியிருந்தால் போதாது, ஸ்டார்டிங் வந்து ஒரு 8 மாதத்துக்கு வந்து நீங்கள் ரெவன்யூ வந்து எதிர்பார்க்கக்கூடாது, சரிங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நீங்கள் போஸ்ட்டு போட்டிருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் வெப்சைட்டில் வந்து மினிமம் போஸ்ட் வந்து 300+ 1000 போஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் அப்போது நீங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆர்கானிக்காக உள்ள டிராஃபிக் வரும், அப்போ தான் ஆடுகளுக்கும் நடக்கும், சரிங்களா? அதை விட்டுட்டு வரத்தே ஒரு 100-200 பேராக இருக்கும், அதிகபட்சம் 500 பேராக இருக்குது அப்படின்னா அதுக்கு எனக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கல, வைக்கல, போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தானம், சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டார்டிங் நான் சொன்னாலே 8 மாதம், அந்த 8 மாதம் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் போஸ்ட் போடணும், சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட வந்து கண்டென்டேட்டிங்கும் அவைலபிள் இருக்குது. ஒரு போஸ்ட் 130 சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், 130 ரூபா தான். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்டேட்டிங் வேணால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா?
இப்போ ஐசிபிசி கண்டென்ட்டுக்கும் நார்மல் அப்ரூவல் கண்டென்ட்டுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் சொல்றோம் பாருங்க. ஐசிபிசி இருக்கக்கூடிய கேட்டகரியில சம் கண்ட்ரிஸ் தான் இருக்கு, அதாவது ஒரு 13 கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணி போஸ்ட் போட முடியும். அதுல ஒரு 4 கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. கார் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் காஸ் ஆக்சிடென்ட், கார் இன்சூரன்ஸ் ஃபார் டெக்ஸஸ், அப்புறம் பைக் அத்தாரிட்டி ஃபார் டெக்ஸஸ், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்.